என் சக்தி பெட்டெல்லாம் லதா மேம் அறிமுகம் வந்து பாப்பா நிக்கல எனக்கு தள்ளி தள்ளி போகுது. ஆனால் என்ன தெரியல, டாக்டர்கிட்ட போனேன். இப்போ இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இங்கிலீஷ் மெடிக்கல் அங்கே போனால் செட் ஆகல. அது மேம் கிட்ட வந்து மெடிசன் எடுத்து சாப்பிட்டு வந்து அப்போ ஒரு மந்த் கழிச்சு பார்த்தா பாப்பா பேபி நின்றுச்சு. அப்போ தான் மேம் கிட்ட சவாலை விட்டு நிர்வகிச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம். அது ஆசைப்பட்டவே நாங்கள் பொண்ணு தான் வேணும்னு அதுவும் பொண்ணு போது இன்றைக்கி என் மூத்த பொண்ணு வந்து முழுக்கமாக தரலாம் லதா மேம் தான். நம்ம ஆதவ சித்தார்த்த மூலியமாக தான் வந்தது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் யாராக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் மேம் கிட்ட வாங்க, உங்களை கிளியர் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு பேபி இல்லையா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. மேம் கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும், நெகட்டிவ்னு வராது. அதனால் நம்பி வாங்க எந்த இதாக. என் முழுக்க என் பெரிய பொண்ணு தனுஷி, அவங்க பேர் தான் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து காரணமே எங்கள் லதா மேமும் நம்ம சார் மூலியமாக தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நானும் இருப்பேன். வேணும் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் அவங்களும் சென்ட் பண்ணிடுவாங்க. வடப்பள்ளை இருக்கு, இப்போ கோயம்பேடு இருக்கு பேச்சு, சார் வெள்ளூருக்குலாம் போவார். நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க. வாங்க, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும்ல. இதுக்கு லதா மேம் தான், அது நான் சேலஞ்ச் விட்டேன். என் எனக்கு எப்படி பிறகுன்ட்டு பாருன்ட்டு சேலஞ்சு பிறந்து என் பொண்ணு பிறந்தது, அதே எனக்கு பெரிய விஷயமே. இதுக்கு மிக்க மிக்க லதா மேமுக்கு சார்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என்னோட ஹஸ்பண்டும் அவருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.